அவங்கவுங்க கட்சி ஆரம்பிக்க பயப்படுறாங்க, ஏன்னா கூடி கலர் கிடைக்கல. என்ன கலர் இல்லை, இருக்கிறது மொத்தம் ஏழு கலர் தானே, விப்கோயர் ஏழு கலர் தானே, எல்லாம் போயிடுச்சு. முதல்ல வந்தவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கலரை, இனிமேல் கலர் கிடையாது மாவனை. அதனால் யோசிக்கிறாங்க கட்சி ஆரம்பிக்கலன்னா கொடி தான் கிடையாது அவங்களுக்கு, அதனால் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. அண்ணன் ராஜா அண்ணன் வந்தார், இளையராஜா அண்ணன், எனக்கு ஒரே ஆடி போச்சு. ஏன்னா ரெண்டு பேர் தான் இந்தியாவிலே சிரிக்காத முகம். ஒன்று பிரதமர் நரசிம்மராவ், இன்னொருத்தர் வந்து எங்கள் ராஜா அண்ணன். ஆனால் பாரத் ராஜா சார் பையன் கல்யாணத்துக்கு கேரளா போனேன், அவர் பக்கத்தில் தான் நான் உட்காந்துருந்தேன். அவருக்கு நான் ஒரு சகோதரனா ஒரு கருவிலே பிறக்கவில்லை, அவ்வளோதான். அது மாதிரி நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு நான் இஷ்டத்துக்கு அடிக்கிறேன். ஏன்னா கேரளாவில் இருந்தால் நல்லபடியாக இருக்க முடியுமா நம்மளால? அது காலையிலேருந்து ஏதோ சனியனை போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட, சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அண்ணன். அது வந்து ஃபோட்டோ எடுத்து குமுதத்தில் போட்டான், இப்படி சிரித்த முகமாக ராதா இளையராஜாவை பார்க்க வேண்டுமா, போட்டு என் ஃபோட்டோ போட்டு ராதாரவி பக்கத்தில் இருக்கிறார், அந்த பெருமை எனக்கு. அதே மாதிரி நரசிம்மராவ் போனேன், இந்த நடிகர் சங்க விஷயமாக பார்க்குறதுக்கு. அப்போ பிரதம மந்திரி அவர், அவர் சிரிக்கவே மாட்டார். ஷால் போட்டேன் பார்த்தேன், என்னென்னமோ பேசிப்பேன். தெலுங்கில் பேசணும்னா எனக்கு கஷ்டம், ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியாது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில், சோறு போடுறது தமிழ், அதை விட்டுப்பிட்டு நான் எப்படி தெலுங்கு பேச முடியும் அப்படின்னு நான் இருந்தேன். பார்த்தேன், கடைசியில் சொன்னேன், ஐ ஆம் ராதா ரவி, சன் ஆஃப் எம்ஆர் ராதா. அவர் ஒன்று சொன்னார், மை ஃபாதர் ஒன்லி ஷார்ட் எம்ஜி ராமச்சந்திரன் சொன்னார். இந்த அடையாளம் சொன்னவனை தான் சிரித்தார் அவர், ஆன்ல கேட்கணும், அதை விட்டுட்டு சிரித்தார் அவர் மனுஷன். அதுக்காக சொல்கிறேன். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கெல்லாம் வந்து இப்போ ராமதாஸ் சார் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்தது எனக்கு ஒரு பெரிய மதிப்பு என்னென்னா, எங்கள் பேரெலாம் இல்லைன்னு கூட சரத் சார் சொன்னார், அவர் முகத்தில் இருக்கிறது அப்படின்னா பேரை போடாத தப்பு தானே. அது வந்து எங்களை கூப்பிட்டாங்க, இப்போ என்னை வந்து ராஜேஷ் சார் கூப்பிட்டாரு, அவர் எனக்கு வக்கீல், அவர் நான் வந்து தான் ஆகணும், இல்லை இல்லை கேஸில் இப்படி பேசுனவர் இப்படி திருப்பினார்னா நான் விட்டுருவேன். அதனால் நான் கவனம் வந்துட்டேன், ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் சட்டம், இல்லை சார் இப்படி தான் சார் ஜட்ஜுக்கிட்ட, இப்படி ஜட்ஜு இப்படி தான் சார்னால் நம்ம என்ன செய்ய முடியும், சரி தலையாட்டிக்க வேண்டியது. ஏன்னா சபரிமலைக்கே போய் பிள்ளைக்கும் போகலான்னு சொல்கிறாருல்ல, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக போய் ஜட்ஜு போய் சபரிமலை போயிட்டு வரணும் சொல்ல முடியும், அதை பற்றி சொல்ல. அது மாதிரி அவங்க அவர் கையில் நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். அதனால் அவர் சொன்னோடனே நான் வரேன்னேன்னு சொல்லிட்டேன், இல்லை அவர் அதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னார். ராமநாதன் சொன்னது மூணு பேர், ஒன்று அண்ணன் இளையராஜா அவர்கள், அடுத்தது சரத்குமார் வரணும், அப்புறம் ராதாரவி வரணும்னு கேட்டார். அதில் தான் பெருமைப்பட்டேன். பரவாயில்ல நம்மளை, ஏன்னா உண்மையாகவே சொல்கிறேன், முதல் முறையாக இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களாம் எனக்கு ஷால் போட்டிருக்காங்க. இங்கே நான் நிறைய ஷால் வாங்கியிருக்கேன், வேறு இடத்துல வாங்கியிருக்கேன், இங்கே இல்லை. இது இருந்தாலும் இப்போ அண்ணன் ராமநாதன்னால ஒரு தயவுனால நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ராஜா அண்ணன் வந்து சாதாரணமான ஆள் அல்ல, இந்தி பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த தமிழ் ரசிகர்களை தமிழ் பாட்டை கேட்க வைத்த மனிதன். அதனால் இப்போ என்னென்னமோ கோளாறுலாம் நடந்துட்டு இருக்கு, அதை பற்றி நான் பேசக்கூடாது. நான் ரொம்ப சாதாரணமானவன். அவர்கள் ராஜா நல்லா கட்டி முடித்த கோபுரம் நான் குவிந்து கிடக்கும் செங்கல் நான், அதற்காக சொல்கிறேன். இருந்தாலும் சரத்குமார்லாம் சொன்னார், எப்படி என்ன பேசுறது எது பேசுறது, இப்படி இவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க. அழைப்பதில் பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழைப்பு இதழ் என்றால் என்ன தெரியுமா? அழைப்பு இதழில் மட்டுமே இருப்பது தான் அழைப்பிதழ். ஆமாம், வெறும் உதட்டளவில் கூப்பிட்றது தான் அழைப்பிதழ், உள்ளத்தில் இருப்பது வேறு. அதனால் நீங்களும் நானும்லாம் உள்ளத்தில் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லிக்கொள்கிறேன். அதனால் எனக்கு அதெல்லாம் வருத்தமான விஷயம் கிடையாது, நல்ல விஷயத்துக்கு வரோம். நான் சொல்கிறேன், நான் லயன்ஸ் கிளப்பில் வந்திருக்கேன் நல்லா சொன்னேன். ரோட்டேரியன்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரோட்டரி கிளப் வரலான்னு சொன்னேன். அப்போ ஒருத்தர் சொல்லிட்டார், வேணாம் சார் உங்களுக்கு இதுக்கு ஒத்து வராது சார், ஏன்னா நான் டைமிங் ரொம்ப பார்ப்பேன், இந்த கிளப்லலாம் அவ்வளோ டைமிங் கிடையாது, ஏழு மணினா எட்டு மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க, ஆனால் ரோட்டரி கிளப் மட்டும்தான் டைமிங்கில் ஆரம்பித்த ஒரே சார். நான் இது இங்கே இருக்கேன்றதுக்காக சொல்லலை,
எனக்கு எந்த பயமும் கிடையாது, என்னை ஒன்றும் யாரும் செய்யவும் முடியாது. ஆனாலும் 7 மணிக்கு ஆரம்பித்தார். இந்த ரோட்டரிக்கு வந்தீங்க, ஷால் போட்டீங்க, சந்தோஷம். இந்த ஒரு ஏதோ ஒரு மொமெண்ட் ஒன்று கொடுத்தீங்க. இந்த சென்னை மித்ரான்னு போட்டு கொடுத்தீங்கன்னா வீட்டில் போனால் பொண்டாட்டிக்கிட்ட பெருமையாக நான் போய் என்ன செய்வேன். போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு எங்கே போயிட்டு வந்தீங்க? ஐ வென்ட் டு இந்த ரோட்டரி கிளப் போனீங்க. ஆ, எங்கே ரோட்டரி கிளப் போனால் ஒரு அடையாளமே ஒன்றுமே இல்லையேண்ணா. இல்லை மேம், மொமெண்ட்டை கொடுத்தாங்க, வண்டியில் விட்டுட்டேன்னா விடுவாங்களா? சாலை காமிச்சா இது மாதிரி 150 சால் நம்மக்கிட்ட இருக்குது போங்கன்னு சொல்லுவோம். அதனால் அடுத்த தடவையாவது ஏதாவது மொமெண்ட்டை கொடுங்க. இல்லை இல்லை, உண்மை தானே? இப்போ மித்ராலேருந்து வாங்கிட்டு போகிறோன்னு இப்போ அண்ணன் அபிராமி ராமநாதன் போய் வீட்டில் போய் கொடுக்கும்போது பாருப்பா பசங்கிட்ட சொல்லுவார், எனக்கு வந்து கலியுக கர்ணன் இந்த மித்ராலேருந்து கொடுத்தாங்கன்னு அவர் பெருமையாக சொல்லுவார். இவர் ராஜா போய் சொல்லிடுவார் பெருமையாக. நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? இல்லை இருந்தாலும் அடுத்த தடவை கொடுங்கன்னு சொல்லி அடுத்த தடவை கூப்பிட்டா சொல்லுங்கன்னு சொல்லு. ஏன்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க, ராதாரவி ஐயோ அவன் இருக்கிறத பூரா சொல்லிடுவாங்க. நான் இருக்கிறத சொல்ல உண்மையை சொல்கிறேன். உண்மையை சொல்கிறது தான் பல பேருக்கு இருக்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது என்று சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுப்பதற்கு முன்னாள் இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். எப்மே ஐ எம் டெல்லிங் திஸ் மெசேஜ், தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். எந்த நாட்டில் முதியோர் இல்லம் இல்லையோ அங்கே தான் மனிதாபிமானம் இருக்கும் நாடு என்று அர்த்தம். அதை ஏன் வச்சுக்கேன்னா, இப்போ சரத் சார்லாம் வந்து அவங்க அம்மானா கடைசி வரைக்கும் அவங்க அம்மா அப்படியே இருந்தார். நாங்களாம் வந்து கடைசி வரைக்கும் இருந்தோம். இன்றைக்கி நல்லாயிருக்கும். புரட்சித் தலைவர் வீடு போய் பார்த்தீங்கன்னா தாய் வீடுன்னு வச்சுருக்காரு. நடிகர் திலகம் வீடு போய் பார்த்தீங்கன்னா அன்னை இல்லம்னு வச்சுருக்காங்க. ஜெயலலிதம்மா வீடு போய் பார்த்தீங்கன்னா வேதா நிலையம்னு வச்சுருக்காங்க. கலைஞர் வீட்டுக்கு போனால் அஞ்சுகம் இல்லம் தான் வச்சுருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க தாயுடைய பேர் தான். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுடைய பேர் தான் வச்சுருக்கோம். அதனால் தாய் தந்தையரை தயவுசெய்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட இன்னும் கொஞ்சம் விட்டால் ஒரு மணி நேரம் பேசுவேன். நல்ல நல்ல விஷயமா உங்களுக்கு சொல்லலான்னு நினச்சேன். பட் நல்ல விஷயங்களை கேட்கும் அளவிலே நாமும் இல்லை, சொல்லும் அளவில் நானும் இல்லை. ஏன்னா நானும் கொஞ்சம் அவசரமாக போகிறதுனால எல்லா பாராட்டும் அவங்க அண்ணன் ஐயா ராமநாதன் சார் அவர்களுக்கு, அவர் மனைவியோட வர. பெரிய விஷயம் என்னென்னா, நானும் எத்தனையோ வருஷமாக பார்க்குற டச் ஷூட் இந்த அம்மாவோட மட்டும்தான் வராது. இல்லைம்மா இல்லைம்மா, உண்மையிலேம்மா, நான் ஒரு பெரிய கட்சி தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று இதாக கூட யாரோ ஒருத்தரோட வராது. அது மாதிரிலாம் இல்லாமல் ஐயா நீங்கள் வர்றது சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா எப்பவுமே தனியாக தான் போவார். அவர் போகணும்னு யாரோடையாவது போகணும்னு நினச்சிட்டாருண்ணா, அது ஒரு பெரிய ரேஷன் கடை மாதிரி கூட்டம். அதனால் அவர் போகிறதில்லை. அதுக்காக சொல்கிறேன் நான், அதனால் சும்மா சந்தோஷத்துக்காக சொல்கிறேன். உங்கள் ரெண்டு பேரும் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து தாய் தந்தையரை பார்த்த ஞாபகம் தான். எனக்கு பெரிய சந்தோஷம். நான் எப்பவுமே வருவேன் உங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்திருக்கேன். என்னை ஒருவேளை அடையாளம் தெரிஞ்சிருக்காது அப்போ, இப்போ கொஞ்சம் தெரியும். ஏன்னா ராதாரவின்னு அடிக்கடி ஏதோ ஒரு அக்கப்பூரில் வர இல்லை, அதனால் சொல்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து எந்த பெண்களுக்கும் எதிரி கிடையாது. படத்தில் அப்படி தான். ஏன்னா என்னை பார்த்து ப்ரொடியூசர் வந்து நல்லா கெடுடான்னு சொல்லி தான் பணம் தரான். நல்லா வாழ வைன்னு எனக்கு பணம் தரல. எனக்கு சம்பளம் யார் கொடுக்குறாங்கன்னா என் முதலாளி. அந்த முதலாளிக்கு தான் நான் வசதி இது எப்பவுமே உதவி செய்யணும் என்று சொல்லி என்னை ஆயத்தமைக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.